நல்லா தான் இருந்துச்சு. பிஎஸ்ஐ ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு இருந்துச்சு. 3 hours படம் லேக் இல்லாமல் போச்சு. ஒரு ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கார்த்தி மட்டும்தான் வந்தார். ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் படம் பார்க்க வந்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். கேரக்டர் வைஸ் கார்த்திக் தான் ப்ரோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விக்ரம் சாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் கடைசி ஒரு 1 hour தான் ஜெயன் ரவி என்ட்ரி கொடுத்தாரு. பிகாஸ் அவர் பொன்னியின் செல்வன் அவர் பேர் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மேபி அவருக்கு வந்துட்டு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை வச்சு படம் ஃபிலிம் வரலாம். போச்சு. மியூசிக் தான் ப்ரோ, பிஜிஎம் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. படத்தில் வந்த சாங்கும் சரி நல்லா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏ ரஹ்மான் சாரோட கம்போசிங் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. மணிரத்னம் சார் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஸ்டோரி பிளே வந்துட்டு நல்ல ஸ்டோரி படிச்சுட்டு நல்ல கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கோலிவுட்டில் வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபிலிம் வந்திருக்கு, ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். எது சிஜி ஒர்க் எது ஆமல்னு கரெக்டாகவே எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே இப்போ தெளிவாக இருக்குது. சிஜிஓக்கு இது வந்துட்டு ரியல் எடுத்ததுன்னு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. எல்லாமே தெளிவாக இருந்துச்சு. ஒரு ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. படத்தில் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிஜி பண்ணியிருக்கவன் தான் வேறு உண்மையாக அவங்க எடுக்க முடியும். சிஜி தான் பட் உண்மையாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் மூவியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே இது இங்கே இருந்துச்சு. எதுவுமே இது என்ன சிஜி ஒர்க்பா அப்படி சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பண நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் வந்தேன். நல்லா காஸ்டிங்ஸ் எல்லாரும் ஓகேவா இருந்துச்சு. காஸ்டிங்ஸ் எல்லாமே அவங்க லைக் ரோல் கேத்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. சோ நல்லா இருந்துச்சு. சிஜி ஓட்டலாம் அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்காங்க. சிஜில கிராபிக்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியல. இது ரொம்ப ஓவரா இருக்கு. இல்ல அப்படி இல்ல, கரெக்டா எடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஒரு சீன் கேத்த மாதிரி நேச்சுரலா இருக்கு. நேச்சுரலா இருக்கு. மியூசிக் பயங்கரமா ஏறேமான்னு சொல்லவே வேணாம். எனக்கு ஆதித்ய கரிகாலன் ரொம்ப பிடிச்சது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்னா அவர் மேபி செகண்ட் ஹாஃப் தான் வராரு. செகண்ட் பார்ட்ல மேபி அவருக்கு நிறைய இது இருக்கும். அது நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. லைக் அவங்க எடுத்திருக்க விதமும் சூப்பர். இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து பண்ணிருப்பாரு எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் போனேன். நல்லா இருந்துச்சு.